பண்பலை பண்பாடும் உள்ளங்களின் கொண்டாட்டம், உள்ளங்களின் கொண்டாட்டம். தமிழ் இனி FM 105.9, 105.9. தமிழ் இனி FM. இன்று மாலை ஸ்காபரோவிலே அமைந்திருக்கின்ற முதியவர்கள் வாழ்ந்து வருகின்ற சமூக வீட்டு குடியிருப்பு தொடர்மாடி கட்டடம் ஒன்றிலே தீ விபத்து ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. இந்த தீ விபத்திலே மூவர் பலியாகி இருக்கிறார்கள், 15 பேர் வரை காயமடைந்திருக்கிறார்கள். நீல்சன் வீதியிலே ஃபிஞ்ச் வீதிக்கு தெற்காக ரவணன் இந்த தீ விபத்து சம்பவம் நடைபெற்ற பகுதியில் என்று சொல்லப்படுகிறது. அந்த பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழரான கெரி ஆனந்த் சங்கரே இருக்கிறார். அவர் தற்பொழுது அந்த சம்பவ இடத்தில் தான் நிற்கிறார். அவரோடு நாங்கள் நேரடியாக பேச போகிறோம். வணக்கம் கெரி. வணக்கம். வணக்கம் வெங்கடாஸ். வணக்கம் ராமன். வணக்கம். அங்கே என்ன இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, என்ன மாதிரியான தகவல்கள் உங்களிடம் இருக்கின்றன எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு? கிட்டத்தட்ட 3:10 அந்த நேர அந்த நேரத்துல எங்களுக்கு இப்ப தெரிஞ்ச நியூஸ் படி இந்த 5 மாடி கட்டிடத்துல 5வது மாடியில காமன் ஏரியால வந்து ஒரு ஃபயர் வந்து வந்திருக்கு, ஸ்டார்ட் பண்ணிருக்குது. அதனால இப்ப 3 பேர் இறந்திருக்கிறார்கள். இன்னும் 15 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அந்த 15ல இன்னும் ஒரு ஆள் வந்து ஒரு சீரியஸான நிலப்பாட்டில் இருக்கிறார். அதுல அந்த மிச்ச 14 பேர்ல இப்ப கிட்டத்தில 2 பேர் இங்க திருப்பி இங்க வந்திருக்கலாம். அப்படி பல ஸ்டேட்ல அந்த அந்த 14 பேரும் பல விதமான இன்ஜுரிஸோட அவர்கள் இருக்கிறார்கள். சிலவருக்கு மைல்டான இன்ஜுரி, சிலவருக்கு கொஞ்சம் சீரியஸான இன்ஜுரி. நான் கேள்விப்பட்ட அளவுல, நான் பார்த்த அளவுல, நான் இங்க வரைக்கும் ஒரு 3:45 அந்த நேரம் கடைசி இன்னொரு அவர்கள் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். அவ வந்து நடந்து போய் அந்த இதுல ஏறி சீட்ல இருந்து கொண்டு போனார்கள். இது வந்து ஒரு இது சோசியல் ஹவுசிங் என்று சொல்றது, டொராண்டோ கம்யூனிட்டி ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் தான் இந்த பில்டிங் நடத்தி கொண்டு வருவார்கள். நான் பல தடவை இங்க வந்திருக்கிறேன். பல முதியோர் இங்க இருக்கிறார்கள். இங்க ஸ்காபரோ தமிழ் முதியோர் அமைப்பு இங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் இங்க அவர்கள் சந்திப்பார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு 126 யூனிட்ஸ்ல ஒரு குறைஞ்சது ஒரு 40% தமிழ் மக்கள்லாம் இங்க இருக்கிறார்கள். அதனுடையாக பல கலாச்சார மக்கள் இருக்கிறார்கள். அதுல குறிப்பாக தமிழ் மக்கள் தான் கூட இருக்கிறார்கள் என்று நான் நம்புறேன். மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு சம்பவம். எங்களுக்கு தெரியும், பல முதியோர் வந்து கொஞ்சம் ஐசோலேட் ஆகியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான சப்போர்ட்டுகள் கிடைக்காது. ஆனால் இந்த பில்டிங்ல வந்து இருக்கிற 3 பேரும் நான் பல தடவை சந்திச்ச அளவுல எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பார்கள். அவருக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. அவர்கள் மெல்பர்ன் மாலுக்கு முன்னுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்குள்ளதான் அவர்கள் வசிக்கொண்டு வந்தவர்கள். அவருக்கு பக்கத்துல 2 மெடிக்கல் சென்டர் இருக்குது, பல சர்ச்சுகள் இருக்குது, மற்ற கொஞ்சம் கிட்டடி தூரங்கள்ல கோயில்கள், பல வசதிகளும் இதுல இருக்குது. அதனுடைய இங்க இருக்கிற முதியோர்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மாடலாக நான் பார்த்தேன். இப்ப ஒரு இண்டிபெண்டன்ட் லிவிங், அவர்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு டிக்னிட்டியோட அவர்கள் இங்க வசித்து கொண்டு வந்தார்கள். இன்னும் அவர்கள் இங்கதான் இருக்கிறார்கள். இப்ப இப்பத்திய நிலப்பாடுல 5வது மாடியை தவிர மிச்ச பேரையும் வந்து அவர்கள் திருப்பி குடியிருக்கலாம் அவர்கள் சொல்லி அவர்கள் திருப்பி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறார்கள். பல பேருந்த பிள்ளைகள் அல்லது உறவினர்கள் வந்து அவர்களை இந்த வீக்கெண்டுக்கு வீட்டை கூட்டி வந்து போயிருக்கிறார்கள். ஆனால் மெஜாரிட்டியான ஆட்கள் இந்த கருத்தின்படி அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு திருப்பி போட்டார்கள். 5வது மாடியில் இருக்கிற
மக்களை தான் அவர்கள் திருப்பி இன்றைக்கு போறதுக்கு அவர்கள் தடுத்து அவர்களுக்கு வேற டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவர்களுக்கு கொடுத்திருக்கார்கள். அதோட ரெட் கிராசிங் இருக்குது, மற்றது டொரண்டோ கம்யூனிட்டி ஹவுசிங், டொரண்டோ ஃபயர் டிபார்ட்மெண்ட், டொரண்டோ எமர்ஜென்சி சர்வீசஸ், டொரண்டோ போலீஸ், ஸோ பல விதமான சேவைக்குழுவில் இங்கே இருக்கிறார்கள். அதோட கவுன்சிலர் ரேமின்ஷோ இந்த உறுப்பினர்கள் வெளியிலிருந்து வந்து போயிருந்தார்கள். எங்கட உறுப்பினர்கள் இன்னும் நிற்கிறார்கள். நாங்கள் அப்போ நினைக்கிறோம் 4:30 நாங்கள் இங்கே நிற்கிறோம். பல ஊடகங்களும் வந்து லைவாக செஞ்சு கொண்டிருந்தார்கள். அவர்களும் இப்போ ஓரளவுக்கு வெளிக்கிட்டார்கள் தான் நம்புறேன். இன்னும் அந்த மூன்று பேர், அந்த இறந்த மூன்று பேர் இந்த டீட்டெயில்ஸ் இன்னும் டொரண்டோ போலீஸ் அவர்கள் வெளிவிடவில்லை. அவர்களுக்கு ஃபேமிலி ஃபேமிலி மேல தொடர்பு கொண்டு அவர்களுக்கு முதல் சொன்ன பிறகுதான் அவர்கள் இந்த ஐடென்டிட்டி அவர்கள் வெளியில் வருவார்கள் நான் நம்புறேன். கெரி ஆனந்த சங்கரி, இந்த காயமடைந்தவர்களிலே தமிழர்கள் யாராவது இருக்கிறார்களா? அது பற்றிய விவரங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக இருப்பாருன்னு தான் நான் நம்புறேன். பல கலாச்சார மக்கள் இருக்காக அவருடைய இதுல நிச்சயமாக இருக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஆனால் அது அதை என்ன பொறுத்தவரை இது முதியோர் வந்து எப்பவும் ஒரு வல்னரபிள் குரூப். அதனுடையாக நாங்கள் எப்பவும் வந்து ஒரு கவலத்தினம் ஏர் பாதிக்கப்பட்டாலும் எங்களுக்கு ஒரு டொரண்டோ கம்யூனிட்டி ஹவுசிங்லே பல்வேறு விதமான சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இது ஒரு தீ விபத்து சம்பவம், துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் போன்ற விவரங்கள் போன்ற சம்பவங்களும் வெவ்வேறு பகுதிகளிலே டொரண்டோவிலே நடைபெற்றிருக்கிறது. உங்களுடைய தொகுதியிலே இந்த தீ விபத்து சம்பவம் நடைபெற்ற என்ற நிலையிலே இந்த கம்யூனிட்டி ஹவுசிங் குறித்த பாதுகாப்பிலே கேள்விகள் எழ ஆரம்பிக்கின்றனவா? அது குறித்து ஏதாவது கரிசனைகள் வருகின்ற காலங்களிலே எடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்களா? இது வந்து இந்தியன் சம்பவங்களை வந்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை வந்து இன்றைக்கு இறந்த ஆக்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து தேவையான ஆக்களுக்கு அவர்களுக்கு நாங்கள் சேவை செய்தால் இந்தியன் கட்டணை. நிச்சயமாக டொரண்டோ கம்யூனிட்டி ஹவுசிங்கு பல குற்றச்சாட்டு பல வருடங்களாக வந்திருக்கிறது வேற வேற கோணங்கள்ல இருந்து. ஆனால் இந்த டொரண்டோ கம்யூனிட்டி ஹவுசிங் பில்டிங் எடுத்து பார்த்துட்டு இது ஒரு மாடல் பில்டிங் என்று தான் நான் சொல்லுவேன். எப்பவும் வந்து கிளீனாக இருக்கும். இங்கே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு வயலன்ட் இன்சிடென்ட்ஸ் நடக்கவில்லை. மற்றது மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 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 நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு அபவ் இது ஒரு ஒரு நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி, ஆல்மோஸ்ட் காண்டமினியத்துக்கு போகிற மாதிரி தான் நீங்கள் இங்கே வந்தா பாப்பியல். ஸோ பல பேர் என்ன கேட்டிருக்கார்கள், இது காண்டமினியம் என்று கூட கேட்டிருக்காங்க. அதனுடைய இதில் மெயின்டெனன்ஸ் இஷ்யூ வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கவனிக்கவில்லை. இங்கே இருக்கிறவர்களும் ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இங்கே வசதி கொண்டு வரார்கள். இது ஒரு ஒரு ட்ராஜடி, இது ஒரு மேலே ஒரு நிச்சயமான ஒரு ட்ராஜிக் இன்சிடென்ட் தான் நாங்கள் இதை கிளாசிஃபை பண்ணலாம். நன்றி கெரி. நிச்சயமாக ஒரு 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 ட்ராஜடி, ஒரு ஒரு சோக நிகழ்வு ஒன்றுதான். வைத்தியசாலையில் இருப்பவர்கள், இன்னும் வைத்தியசாலையில் இருந்து வீடு செல்லாதவர்கள் எந்த விதமான மேலதிக பாதிப்புகளும் இல்லாமல் செல்ல வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு இணைந்து கொண்டதுக்கு நன்றி கெரி. நாங்கள் பேசலாம். நன்றி. நாடாளுமன்ற உறுப்பினர் கெரி ஆனந்த சங்கரே எங்களோடு இணைந்து கொண்டிருந்தால். ரமணன், இன்று நடைபெற்ற சம்பவம், இன்று மாலை நடைபெற்ற ஒரு சம்பவம் என்று கெரி சொன்னது போல ஒரு ஒரு ட்ராஜிக் இவெண்ட் ஒன்று, ஒரு துன்பியல் சம்பவமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். அதற்கான காரணங்கள் என்ன, அதை எதிர்வரும் காலங்களில் எவ்வாறு அதை எதிர்கொள்வது, எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்ற விவரங்கள் இனிவரும் நாட்களிலே நடைபெறுகின்ற விசாரணைகளின் பின்னர் தான் அறியப்படும். ஆனால் அங்கே இருப்பவர்கள் மேலதிகமானவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. சம்பவ இடத்திலே கெரி சொன்னது போல மாலையில் இருந்து கெரி ஆனந்த சங்கரி இருந்திருந்தார். அவர் எங்களோடும் இணைந்து பேசியதற்கு அவருக்கும் நன்றி சொல்லிக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசலாம். 9:42. நாங்கள் ஏற்கனவே இந்த விடயம் குறித்தும் பேசியிருக்கிறோம் லங்கதாஸ். குறிப்பாக இந்த வயோதிபர்களை, மூதாளர்களை இது போன்ற இல்லங்களில் வைத்திருக்கின்ற
செயல்பாடு குறித்து கரி ஆனந்த சங்கரி அவர்கள் கூறியது போல இந்த இல்லத்தில் 40% அதிகமானவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள். தமிழ் சூழல் எவ்வளவு தூரத்திற்கு மாறி இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை முறை இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் எவ்வாறு மாற்றம் கண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சிறு உதாரணமாக கூட இந்த இல்லத்தை கொண்டிருக்கலாம். பல மூதாளர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கான பல நலத்திட்டங்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலும் கனடிய வாழ்க்கை சூழல் பெற்றோர்களை தனிமைப்படுத்தி அவர்களை இதுபோன்ற இல்லங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது தமிழ் பெற்றோர்களை என்பதை கவலையோடு பதிவு செய்ய விரும்புகிறோம். அதைவிட இவ்வாறு அனுப்பப்பட்டவர்கள் கரி அவர்கள் சொன்னது போல அந்த இல்லங்களிலே சந்தோஷமாக வாழுகின்ற பொழுது வீட்டிலே பல்வேறு தேவைகளுக்காக இன்னமும் குழந்தைகளோடு வாழ்கின்றவர்கள் எதிர்கொள்ளுகின்ற நெருக்கடிகள் குறித்தும் நிச்சயமாக உரையாடப்பட வேண்டும். அவர்களுக்கான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வும் எங்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து செய்கின்ற காலங்களிலே பல்வேறு பதிவுகள் எங்களிடம் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக வேலைக்கு செல்கின்ற பெற்றோர் இருக்கின்ற வேலைக்கு செல்கின்றவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை அழைத்து சென்று மால்களில் விட்டு சென்று வேலை முடிந்து வருகின்ற பொழுது அழைத்து வருகின்ற சம்பவங்கள் இருக்கின்றன. அதற்கு காரணமாக அவர்கள் சொல்வது தங்களுடைய புது வீடு, தங்களுடைய புதிய சமையலறை, அதனை அவர்கள் பழுதாக்கி விடுவார்கள். அல்லது அவர்கள் தனியில் இருந்தால் அவர்கள் கூடுதலான மின்சார செலவினங்களை, அல்லது அவர்கள் தனியே இருந்தால் அவர்களுக்கான ஏசி அல்லது ஹீட்டிங் போன்றவை தேவைப்படும். இதை தேவையில்லாத செலவு, எனவே அவர்களை மாலில் விட்டு சென்றால் அந்த செலவினங்களை நாங்கள் கட்டுப்படுத்தலாம் என்கின்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டது. அதேவேளையில் அவர்கள் செல்லுகின்ற பொழுது வீட்டை பூட்டி திறப்பு எடுத்துக்கொண்டு செல்கின்ற ஒரு பதிவும் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருந்தது. ஒரு தொலைபேசி அழைப்பினூடாக ஒருவர் சொல்லியிருந்தார், வீட்டிற்குள் இருக்கிறேன், சிறைப்பட்ட வாழ்க்கை, வெளியில் செல்ல முடியாது, வெளியில் சென்றவர் வேறு யாராவது உரையாடி விடுவார், தங்களுடைய குடும்ப கதைகளை வெளியில் சொல்லிவிடுவார் என்பதால் அவரை பூட்டிவிட்டு செல்வதாக அவர்கள் சொன்னார்கள். இப்படியான நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. வெற்றி பற்றி நாங்கள் ஒரு நிச்சயமாக ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும். நிச்சயமாக, ஆனால் இன்றைய தினம் இந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் நிச்சயமாக நினைவிலே கொள்வோம். அவர்கள் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மீண்டு வருவதற்கான பிரார்த்தனைகளோடு நாங்கள்
காசு பணம் சந்தோஷம் தருவதில்லை, வைரக்கல்லுக்கு அரிசியோடு ருசியும் இல்லை. போதும் என்னும் மனச போல செல்வம் இல்லை, தன் பொண்டாட்டி போல ஒரு தெய்வம் இல்லை. வெப்பமர நிழலு விசிலடிக்கும் குயிலு மாட்டுமணி சத்தம் வயசான முத்தம் பாரு கஞ்சி பழகி போ, பாயில்லாம படுத்து பாரு தூக்கம் பழகி போ, வறுமையோட இருந்து பாரு வாழ்வு பழகி போ, சந்தோஷத்தை வெறுத்து பாரு சாவு பழகி போ. வழியும் தனி அலை தமிழ் இனி FM 105.9 தமிழ் இனி